சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற எதிர்நீச்சல் சீரியலை பற்றி நான் சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு சீரியல், ட்ரெண்டிங்கான ஒரு சீரியல் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக இந்த கரிகாலன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு ரொம்பவே மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கு. ஆதிரை கரிகாலன் இவங்களுடைய சம்மந்தமாக தான் இப்போ நிறைய சீரியலில் வந்து போய்கிட்டு இருக்க சீன்ஸ்லாம். ஸோ ஆக்சுவலாக இந்த கரிகாலன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. பிகாஸ் அவர் வந்துட்டு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து கொடுக்குறாரு. எப்படி சொல்கிறது, எல்லா வகையிலையும் வந்து நடிக்கிறார். ஒரு பைத்தியக்காரன் போலவும் இருக்குது, ஒரு இதாக லவ்வபிளாகவும் இருக்குது, ரொமான்டிக்காக எப்படி சொல்கிறது, எல்லா அவருடைய கேரக்டர் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்பவே தத்ரூபமாக யதார்த்தமாகவே நடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வந்து இவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இவருடைய இயற்பெயர் விமல்குமார். இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். இவருடைய ஃபேமிலியில் வந்துட்டு இவர் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை, பட் ஆனால் இவருக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்கு இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் படித்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் வந்துட்டு ப்ரொஃபஸராக 1 இயர் வந்து வேலையும் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறமா பார்ட் டைமாக வந்து மீடியாவில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா ஆல் இந்தியா ரேடியோவில் ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் சைமல்டேனியஸாக வந்து தூர்தர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த சேனலில் வந்துட்டு ஒரு கவிதை போட்டி நடத்தியிருக்காங்க. அந்த கவிதை போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு வின் பண்ணவும் செஞ்சுருக்காரு. அதற்கப்புறமா மாலை மலர் அப்படின்ற ஒரு டிவி சேனலில் விஜேவாக இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் நிறைய செலிபிரிட்டிஸை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காரு. ஸோ அது மூலயமா நிறைய செலிபிரிட்டிஸ் கூட ஒரு காண்டாக்டும் வந்து கிடச்சிருக்கு. அதற்கப்புறமா கலர்ஸ் டிவியில் வந்துட்டு சில்லுன்னு ஒரு காதல் அப்படின்ற ஒரு சீரியலில் வந்துட்டு நடித்து அதை தொடர்ந்து பல சீரியல்லையும் கமி டாமின்னு வந்து நடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. சன் டிவியில் சிரிப்பு விருந்து அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒரு அந்த குரூப் மெம்பர்ஸில் இவரும் ஒருத்தர் தான். அதற்கப்புறமாக தான் இந்த எதிர்நீச்சல் சீரியல் நம்ம டைரக்டர் திருச்செல்வம் சார் அவர்கள் வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து இப்போ கரிகாலன் அப்படின்னு வந்து சொன்னாலே பயங்கர ரீச் ஆகிற அளவுக்கு சூப்பரான ஒரு நடிப்பு, யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து அவர் காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன, உங்களுக்கு கரிகாலன் கேரக்டர் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க.